அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் ஃபிர்ஆவுனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எகிப்து நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்தவன் ஃபிர்ஆவுன் என்ற கொடுங்கோலன். தனக்கு வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தால் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தவன், நானே மகத்தான இறைவன் என்று பெருமைப்படுத்தி கொண்டவன். இவன் தனது நாட்டின் மக்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரித்து ஆட்சி செய்தான். அவனது ஆட்சியில் கொத்தடிமைகளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் இஸ்ரேவேல் சமுதாயத்தினர்கள். இந்த அக்கிரமக்கார அரசனிடம் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் நபி மூசா அலைவசல்லம் அவர்கள். அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு இடங்களில் இந்த வரலாற்றை எடுத்து கூறுகின்றான். திருக்குர்ஆன் கூறும் அந்த வரலாற்றை இப்போது பார்ப்போம். திருக்குர்ஆனில் 28வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், நிச்சயமாக ஃபிர்ஆன் இப்பூமியில் பெருமை அடித்துக்கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டும் வைத்தான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது நபி மூசா அலைவசல்லம் அவர்களின் பிறப்பு பற்றி பார்ப்போம். பனு இஸ்ரவேலர்களை ஃபிர்ஆன் இவ்வாறு கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த போது நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்தில் ஃபிர்ஆன் அந்த சமுதாயத்தின் ஆண் மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தான். நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் பிறந்தவுடன் ஃபிர்ஆன் அவரை கொன்று விடுவான் என்று எண்ணி அஞ்சு கொண்டிருந்த நபி மூசா அலைவசல்லம் அவர்களின் தாயாருக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை உள்ளுணர்வாக அறிவித்து கொடுத்தான். அதன் அடிப்படையில் மூசா அலைவசல்லம் அவர்களின் தாயார் மூசா நபி அவர்களை ஒரு பெட்டியில் வைத்து கடலில் போட்டு அனுப்பிவிடுகின்றார்கள். அதன் பின் அந்த குழந்தை ஃபிர்ஆவுனிடமே வந்து சேருகின்றது. இந்த வரலாற்றை எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனில் 20வது அத்தியாயத்தில் 38, 39 மற்றும் 40வது வசனத்தில் கூறுகின்றான். அதன் பின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்தாருடன் இரவில் பயணம் மேற்கொண்ட போது தூர்மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார். இருங்கள், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அது பற்றிய செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர்காய்வதற்காக அதில் பந்தத்தையோ கொண்டு வருகின்றேன் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார். அவர் அங்கே வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலப்புறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்திலிருந்து, மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார். இதை பற்றி திருக்குர்ஆனில் 28வது அத்தியாயத்தில் 29 மற்றும் 30வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இறைவன் நபி மூசா அலைவசல்லம் அவர்களிடம் உம் கைத்தடியை கீழே எரியும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறு எரிந்ததும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார். அப்பொழுது, மூசாவே, முன்னோக்கி வாரும், இன்னும் அஞ்சாதீர், நீர் அடைக்கலம் பெற்றவர்களில் உள்ளவர் என்று கூறினார். அதன்பின், உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக, எவ்வித தீங்கும் இன்றி வெண்மையாக அது வெளிப்படும். பயத்தின் போது உமது விலாபுரத்தை ஒடுக்கிக் கொள்வீராக. இவ்விரண்டும் உம் இறைவனிடமிருந்து ஃபிர்ஆனுக்காகவும் அவனது சபையோருக்காகவும் உள்ள இரண்டு சான்றுகள். அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர் என்று இறைவன் கூறினான். அதற்கு நபி மூசா அலைவசல்லம் அவர்கள், என் இறைவா, நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவனை கொன்று விட்டேன், ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்றேன் என்று கூறினார். மேலும் நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் இறைவனிடம், என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுபவர், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பிவை, அவர் என்னை உண்மைப்படுத்துவார்,
என்னை அவர்கள் பொய்யர் என கருதுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று இறைவனிடம் கூறினார். அதன்பின் அல்லாஹ் கூறினான், நாம் உம் கையை உன் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம், நான் உங்கள் இருவருக்குமே வெற்றி அளிப்போம், ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது, நம்முடைய சான்றுகளை கொண்டு நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவோரும் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். அதன்பின் இறைவன் கூறுகின்றான், மெய்யாகவே நாம் மூசாவுக்கு நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவான சான்றையும் கொடுத்து அனுப்பினோம், ஃபிர்ஆவுன், ஹாமான், காரூன் ஆகியவர்களிடம் அனுப்பினோம், ஆனால் அவர்களோ இவர் பொய்யுரைப்பவர், சூனியக்காரர் என்று கூறிவிட்டார்கள். நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் ஃபிர்ஆவுனிடம், ஃபிர்ஆவுனே, நான் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர் என்று கூறினார். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறெதனையும் கூறாதிருக்க கடமைப்பட்டவன். உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன், எனவே என்னுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பு என்று நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் ஃபிர்ஆவுனிடம் கூறினார்கள். அதற்கு ஃபிர்ஆவுன் கூறியது என்னவென்றால், நீர் உண்மை கூறுபவராக இருந்து சான்றை கொண்டு வந்திருந்தால் அதை கொண்டு வா என்று கூறினான். அப்போது நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் தமது கைத்தடியை போட்டார்கள். உடனே அது உண்மையாகவே பாம்பாக மாறியது. அவர் தமது கையை வெளியே காட்டினார். உடனே அது பார்ப்பவர்களுக்கு வெண்மையாக தெரிந்தது. உடனே ஃபிர்ஆவுனின் சமூகத்தாரர்கள் நபி மூசா அலைவசல்லம் அவர்களை, இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூனியக்காரர் என்று கூறினார்கள். உடனே ஃபிர்ஆவுன், இவர் உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்ற எண்ணுகிறார், எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை என்ன என்று கேட்டான். உடனே அம்மக்கள் ஃபிர்ஆவுனிடம், இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் அவகாசம் அளிப்பீராக, சூனியக்காரர்களை எல்லாம் திரட்டி வருவோரை பல ஊர்களுக்கும் அனுப்புவீராக, அவர்கள் தேர்ந்த சூனியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று ஃபிர்ஆவுனிடம் கூறினார்கள். அதன்பின் சூனியக்காரர்கள் ஃபிர்ஆவுனிடம் வந்தனர். நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்று ஃபிர்ஆவுனிடம் சூனியக்காரர்கள் கேட்டார்கள். அதற்கு ஃபிர்ஆவுன், ஆம், நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறினான். அதன்பின் சூனியக்காரர்கள், மூசாவே, வித்தைகளை நீர் போடுகிறீரா, நாங்கள் போடட்டுமா என்று கேட்டனர். அதற்கு மூசா நபி அவர்கள், நீங்களே போடுங்கள் என்று கூறினார். அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது மக்களின் கண்களை கவர்ந்தனர், மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள், பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். அதன்பின் மூசா நபி அவர்களிடம், உமது கைத்தடியை போடுவீராக என்று அறிவிக்கப்பட்டது. உடனே அது பெரும் பாம்பாக மாறி அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது, உண்மை நிலைத்தது, அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாயின, அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அதன்பின் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தனர். அகிலங்களின் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம், அந்த இறைவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாவான் என்று கூறினார்கள். அதற்கு ஃபிர்ஆவுன் சூனியக்காரர்களை நோக்கி, உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும். இந்நகரவாசிகளை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் செய்த சூழ்ச்சியே ஆகும். இதன் விளைவை நீங்கள் அதிசீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினான். அதோடு, நிச்சயமாக நான் உங்கள் கைகளையும் கால்களையும் மாறுகை மாறுகால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவேன் என்று கூறினான். மேலும் ஃபிர்ஆவுன் கூறினான், பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறொரு நாயன் இருக்கின்றான் என்பதாக நான் அறியவில்லை. ஆதலின் ஹாமானிடம், ஹாமானே, களிமண் மீது எனக்காக தீயை மூட்டி
செங்கற்கள் செய்து பிறகு எனக்காக ஓர் உயரமான மாளிகையை கட்டுவாயாக. அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். அவர் பொய்யர் என்றே நான் நினைக்கிறேன் என்று ஃபிர்அவுன் கூறினான். மேலும் சூனியக்காரர்கள் ஃபிர்அவுனிடம், நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்புபவர்கள் என்று கூறினார்கள். எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்தபோது அதை நம்பினோம் என்பதற்காகவே எங்களை நீ தண்டிக்கிறாய் என்று ஃபிர்அவுனிடம் கூறிவிட்டு, எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று கூறினார்கள். மேலும் மற்றொரு வசனத்தில் ஃபிர்அவுன் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அறிக்கை செய்தான். அந்த அறிக்கையில், நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் என்று கூறினான். பின்பு கடல் பிளந்து ஃபிர்அவுன் கொல்லப்பட்டதை பற்றி பார்ப்போம். சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஃபிர்அவுனின் கூட்டத்தார் மூசா நபி அவர்களின் கூட்டத்தார்களை பின்தொடர்ந்தார்கள். இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது, நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசா நபியின் தோழர்கள் கூறினார்கள். அதற்கு மூசா நபி அவர்கள், ஒரு நாளும் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார்கள். அதன்பின் மூசா நபி அவர்களுக்கு ஒரு வஹி அறிவிக்கப்பட்டது. அந்த வஹியில், உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என்று மூசா நபி அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் மலை போன்று ஆகிவிட்டது. பின் தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நெருங்க செய்தார்கள். மேலும் மூசா நபி அவர்களும் அவருடன் இருந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். பின்பு ஃபிர்அவுனின் கூட்டத்தார்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதன்பின் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடக்க வைத்தார்கள். அப்போது ஃபிர்அவுனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்து கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஃபிர்அவுனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி ஃபிர்அவுன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் கூறுகின்றான், இஸ்ராயலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். அதற்கு ஃபிர்அவுனிடம், இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய்? சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய் என்று கூறப்பட்டது. எனினும் உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக, இன்றைய தினம் நாம் உம் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அவனிடம் கூறப்பட்டது. இன்று வரை ஃபிர்அவுனின் உடல் மக்களுக்கு அத்தாட்சியாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கொடுங்கோலன் ஃபிர்அவுனை எல்லாம் வல்ல இறைவன் அளித்த நாள்தான் ஆஷுரா எனப்படும் முஹரம் 10 நாளாகும். ஃபிர்அவுனின் வரலாறு நாம் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாகும் இன்ஷா அல்லா. இது போன்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்முடைய தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்கவும் இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.